வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்னு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் வந்து ஒரு அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்டெப்த்தாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு யூசர் உங்களோட பிஸ்னஸ் நேமை வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா, சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் நாலேஜ் பேனலில் வந்து உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அது கீழே பார்த்தீங்கனாக்கும் உங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட் கேலரி ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸோ ஒரு டெமோ பர்பஸ்க்காக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி அதோட நாலேஜ் பேனலில் வந்து அந்த ப்ராடக்ட் கேலரி வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கூகுள் போகிறேன். கூகுளில் போய்ட்டு என்னோடய பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணுறேன், டிஜிட்டல் விஷ்ணு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ண அப்படின்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கனாக்கும் இதுதான் நாலேஜ் பேனல் சொல்லுவாங்க. இந்த நாலேஜ் பேனலில் பார்த்தீங்கனாக்கும் என்னோடய பிஸ்னஸோட ப்ராடக்ட் கேலரி எல்லாம் டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். இது கீழே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸோட ப்ராடக்ட் கேலரிலாம் டிஸ்பிளே ஆகுது ரைட்டிங்களா. அப்போது இந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட் கேலரியில் வந்து எப்படி வந்து நம்ம அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து கிரியேட் பண்ணுறது, அண்ட் கிரியேட் பண்ண அந்த அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரியை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ரைட்டிலா. ஸோ அப்படி அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து டிஸ்பிளே பண்ணுறப்போ அது இன்னும் ஐ கேச்சிங்காக இருக்கும் ரைட்டிலா. ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு விசிட்டராக இருக்கட்டும், இந்த அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரியை பார்க்குறப்போ அதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு போவாங்க. உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அதை பற்றின டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனை படித்து பார்த்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ரைட்டிலா. ஸோ அந்த அனிமேட்டட் ப்ராடக்ட் கலரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அனிமேட்டட் ப்ராடக்ட் கலரை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு கேன்வா அப்படின்ற ஒரு ஃப்ரீ டூல் போகலாம் ரைட்டிலா. ஸோ நியூ டேப்பில் போய்ட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ கேன்வான்றது என்னென்னா ஒரு கிராஃபிக் டிசைன் டூல் ரைட்டிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அனிமேட்டட் ப்ராடக்ட் கலரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் வில் பி ஐ கேச்சிங். உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமை கூகுளில் டைப் பண்ணி பார்க்குறப்போ ரைட் சைடு நாலேஜ் பண்ணில் வந்து டிஸ்பிளே ஆகிறப்போ அது ஐ கேச்சிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் கேலரி டிஸ்பிளே ஆன் தி நாலேஜ் பேனல் ரைட்டிங்களா. தேர்ட் திங் இஸ் ஒன்லி 4% ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் ப்ராடக்ட் கேலரி. அப்போ உங்களோட காம்படிட்டர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைலில் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசிட் பண்ணுறப்போ டிராஃபிக் அதிகமாகும். டிராஃபிக் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து உங்கள் பிஸ்னஸ் பேஜை வந்து டாப்பில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கேட்டிங்களா. அப்போ உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணலாம் ரைட்டிங்களா. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு கேன்வான்ற டூல் போங்க. கேன்வா அப்படின்ற டூலில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டிஃபால்ட் சைஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிஃபால்ட் சைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அதோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 883 பிக்சல்ஸ் வித்தும் 588 பிக்சல்ஸ் ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேன்வா டூல் போங்க. கேன்வாவில் போய்ட்டு கிரியேட் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டிஃபால்ட் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கஸ்டம் சைஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வித்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே 883 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன், அதை டைப் பண்ணிக்கோங்க 883. நெக்ஸ்ட்டு ஹைட்டில் பொறுத்தோட 588 பிக்சல்ஸ் கொடுத்துங்க. 588 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் கொடுத்தீங்களாக்கா ஒரு எம்டி டிசைன் வந்து கிரியேட் ஆகும். இந்த எம்டி டிசைன் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட் கேலரி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்களாகவும் கஸ்டமைசபிளாக ஒரு அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் மேனுவலாக ஒரு அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இங்கே லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சம் ஸ்பேசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் கேலரி வந்து ஒவ்வொரு டிவைஸில் காட்டப்படுறப்போ அதோட டைமென்ஷன் வந்து வேரியாகும். அப்படி வேரியாகிறப்போ ஒரு சில டிவைஸ் பார்த்தீங்கனாக்கும் அதோட வித்து பெருசாக இருந்துச்சுனாக்கும் உங்களுக்கு ரொம்ப லார்ஜாக தெரியும். ஒரு சில டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட வித்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக காட்டுறப்போ உங்களோட டெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜெலாம் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃபோர் சைட்லேயும் பார்த்தீங்கனாக்கும் சம் ஸ்பேசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்பேசஸ் ஆட் பண்ணி டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் மேட்டிலா. அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கொயர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வித்தை பொறுத்தளவில் 150 பிக்சல்ஸ் கொடுங்க. ஸோ
வித்து வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு ரைட் சைடில் பார்த்திங்கனாக்கும் அதோட வித்து வந்து 135 காட்டுது ரைட்டுங்களா. ஸோ 135லேருந்து நான் 150 வரைக்கும் கொண்டு வந்துடுறேன் ரைட்டுங்களா. ஸோ 150 கொண்டு வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் பார்த்திங்கனாக்கும் எனக்கு பிளாக் கலரில் வித்து வந்து 150, ஹைட் வந்து 176 காட்டுது. அதில் வந்து வித்து 150 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை என்லார்ஜ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. என்லார்ஜ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே சேம் ஷேப்பை வந்து டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து இதே சேம் ஷேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டமில் பார்த்திங்கனாக்கும் இதே மாதிரி ஸ்பேஸில் மாட் பண்ணணும். அதுக்கு அகெயின் ஸ்கொயர் ஷேப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டைம் பார்த்திங்கனாக்கும் வித்துக்கு பதிலாக அதோட ஹைட்டை வந்து ஒரு 100 pixels வச்சுக்கலாம். ஸோ 100 pixels வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இதோட பாட்டமை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஹைட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது ரைட்டுங்களா. ஸோ 112 இருக்குது இப்போ. இதை வந்து 100 pixels கொண்டு வாங்க ரைட்டுங்களா. இப்போது என்னோடய அந்த பர்டிகுலர் ஷேப்பில் பார்த்தீங்கனாக்கா வித்து 176 ஹைட்டு 100 இருக்குது. ஸோ ஹைட் 100 pixels இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ என்லார்ஜ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ரெண்டு சைடு என்லார்ஜ் பண்ணுங்கள். என்லார்ஜ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இதே சேம் ஷேப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டு பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம் ரைட்டுங்களா. இப்போ உள்ளே வந்து நான் ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ராடக்டை நான் ஆட் பண்ண போகிறோம் அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி டைப் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி டைப் பண்ணுறப்ப எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நிறைய இமேஜஸ் காட்டப்படுது. அதில் ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இதெல்லாம் ட்ராப் பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஃபுல் சைஸ்க்கு வந்து நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னரை கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் என்லார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் என்லார்ஜ் பண்ணுறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பர்டிகுலர் இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் அந்த இமேஜ் வந்து செட் ஆகும். ஒருவேளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ரைட்டுங்களா. இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல கீழே வந்து இதோட டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண விரும்புறேன் ரைட்டுங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹெட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இதோட கலர் வந்து நான் பிளாக் கலர்லேருந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோடய டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து இதோட சைஸ் நான் ரெடியூஸ் பண்ணுறேன் ஐடிங்களா. ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ பாட்டமில் கொண்டு வரேன் ஐடிங்களா. சப்போஸ் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இடத்துல ஸ்கொயர் ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதோட வித் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பேக்ரவுண்டை நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலரை பொறுத்தவரை நான் பிளாக் கலர் செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எனக்கு கிளியராக தெரியுது ரைட்டுங்களா. ஸோ என்னோடய டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரும் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கும் தெரியுது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட்டடாக நான் மாற்றணும் ரைட்டுங்களா. அனிமேட்டாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அனிமேட்னு இருக்கும். இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். அதில் எந்த அனிமேஷன் ஸ்டைல் வேணுமோ அந்த அனிமேஷன் ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் அனிமேஷன் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் அனிமேஷன் ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்குறப்போ அந்த டோட்டல் இமேஜும் எப்படி ஷோ ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் இந்த 4 sides நீங்கள் ஆட் பண்ண இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஷேப்பை வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். அதேமாதிரி
ரைட் சைடில் இருக்கப்படியும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள், பாட்டம் இருக்கிறதையும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் இருக்கிறதையும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இமேஜ் கேலரியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஷேர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபைல் டைப்பை பொறுத்தோட ஜிஃப்னு வைங்க. ரைட்டா, ஸோ ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஜிஃப் இருக்கான்னு பாருங்கள். எஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கும் ஜிஃப் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. ரைட்டா, ஸோ இந்த பர்டிகுலர் ஜிஃப் ஃபைல் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஜஸ்ட்டு ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ எந்த ஃபோல்டரில் அந்த பர்டிகுலர் இமேஜ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த பர்டிகுலர் அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் போய்க்குங்க. ஸோ பிஸ்னஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிங்களாக்கும் இந்த டேஷ்போர்டில் நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை பிஸ்னஸ் ப்ரொஃபைலும் இங்கே காட்டப்படும். அதில் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து இந்த அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆல்ரெடி நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் ஜிஃப் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணுறப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்வாலிட் ஃபைல் டைப் செலக்டட்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா, ஏன்னா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை பொறுத்தவரை அது ஒன்லி ஜேபெக் பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மெட்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், ஜிப் ஃபைல் ஃபார்மெட்டை வந்து சப்போர்ட் பண்ணாது. ரைட்டா, அப்போது ஜிப் ஃபைல் ஃபார்மெட்லேருந்து அதை நான் ஜேபெக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை அப்லோட் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் கேட்டகரியை பொறுத்தவரை ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஒரு நியூ கேட்டகரி கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் நியூ கேட்டகரின்னு கொடுத்துட்டு உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரியை டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கீழே அதுக்குண்டான ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி ஆட் பண்ணனால ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் ப்ரைஸை பொறுத்தவரை உங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு 25,000 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 25,000 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் INR அப்படின்ற அந்த பர்டிகுலர் கரன்சியோட சிம்பிளாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே கூகுள் வந்து அந்த பர்டிகுலர் கரன்சி எடுத்துக்கிறோம். இது எப்படி எடுத்துக்கணும்னா நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறப்போ அதோட கண்ட்ரி கரன்சி டீட்டெயிலாக கொடுத்துருப்பீங்க, அதை வச்சு கூகுள் வந்து உங்களோட கரன்சி எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக இந்தியன் ருபீஸோ அல்லது அதுக்கு உண்டான சிம்பிள்ஸோ கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அதோட ப்ரைஸ் மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் ப்ரைஸ் வந்து டைப் பண்ணல. ஒருவேளை நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸை டைப் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கேட்டிங்களா, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்துள்ள டெமோ பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், அதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை நீங்கள் 1000 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 724 கேரக்டர் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை நான் 1000 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது. கேட்டிங்களா, இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை பொறுத்தவரை உங்களுக்கு தெர் ஆர் 5 types ஆஃப் கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது. இதில் எந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் லேர்ன் மோர் கொடுத்துக்கலாம். கேட்டிங்களா, லேர்ன் மோர் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நான் டேரக்ட் பண்ண விரும்புகிறேன். என்னோட வெப்சைட்டோட லேண்டிங் பேஜை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஐட்டிங்களா, ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் என்னோடய ஹோம் பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஹோம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா https://www.digitalvishnu.in கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே சேவ் கொடுக்கணும். ஸோ சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து நம்ம இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட்டிங்களா, ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணுறப்போ அங்கே ஜிஃப் இமேஜ் இருந்தனால எனக்கு இங்கே இன்வேலிட் ஃபைல் டைப் காமிச்சிச்சு. அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னா ஜஸ்ட்டு உங்களோட ஃபோல்டர் போங்க, அந்த ஃபோல்டரில் போய்ட்டு இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் காட்டுற மாதிரி இதை செட் பண்ணுங்கள். ரைட்டிங்களா, இந்த பர்டிகுலர் இமேஜை பொறுத்தவரை எனக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் காட்டல. எக்ஸ்டென்ஷன் காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஜிஃப் அப்படின்னு காட்டும். ரைட்டிங்களா, இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுக்குறப்போ இங்கே ஜிஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஃபில் கிளிக் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு JPG அப்படின்னு கொடுங்க. ரைட்டிங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வார்னிங் காட்டும், ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் காட்டும். ஜஸ்ட்டு எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போது இந்த பர்டிகுலர் இமேஜை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ரைட்டிங்களா, ஸோ
உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போயிட்டு செலக்ட் ஃபோட்டோ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஜிஃப் இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த அனிமேட்டட் டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே சேவ் கொடுங்க. நீங்கள் சேவ் கொடுத்தீங்களுக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் 24 hours பார்த்தீங்களாக்கும் இந்த பெண்டிங்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்களாக்கும் நாலேஜ் பண்ணல உங்களோட ப்ராடக்ட் கேலரியில் பார்த்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்கான ப்ராடக்ட் கேலரியை வந்து அனிமேட்டட் ப்ராடக்ட் கேலரியாக மாற்றுனீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.